செயலாளர் சாதிக் அவர்களை மேடை குருமார் அளிக்கிறேன். தாஜன்கோ உரிமையாளர் ஹாஜி அப்துல் கரீம் அவர்களை மேடை குருமார் அளிக்கிறேன். மேட்டுப்பாளையம் ஐக்கிய ஜமாத்தினுடைய தலைவர் ஹாஜி ஏஜே முகமது ஷரீப் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நமது மஹல்லாவைச் சேர்ந்த ரிட்டையர்ட் இபி இன்ஜினியர் முபாரக் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். நமது மகளாவைச் சேர்ந்த லேபர் டைரக்டர் தாகிர் அலி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். நமது மகளாவின் மூத்த உலமா பெருந்தகை மலு உமர் மௌலி அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். ஒய்எம் அபிபுல்லா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். நமது பள்ளியினுடைய முன்னாள் செயலாளர் ரஹமத்துல்லா அவர்களை ரிட்டையர்ட் இபிஜே அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். மேட்டுப்பாளையம் நகர முன்னாள் இந்திய நியூஸ் முஸ்லீம்களுடைய தலைவர் எஸ் எம் ஐயூப் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அக்சாப்பளினுடைய பொருளாளர் நாம் கமால்தீன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். இந்த இனிய நிகழ்வினை முத்தரும் விழாவினை இறை வசனங்கள் ஓதி துவங்கி வைக்க வருகின்றார் தாருசலாம் காட்டூர் கபிரஸ்தான் பள்ளிவாசலினுடைய இமாம் மௌலவி பி முகமது ஹுசைன் மிஸ்தாயி ஹசரத் அவர்களை கிராத் ஓதி தொடங்கி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். மக்களக்கை பள்ளிகளுடைய தலைவர் ஹாஜி அப்துல் ரஷீத் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين. لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. فما يكذبك بعد بالدين؟ أليس الله بأحكم الحاكمين؟ صدق الله العظيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாகல்லாஹு கைரன் கசீரா. அடுத்தபடியாக நமது மஹல்லாவின் முக்கிய பிரமுகரும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளருமான ஒய்எம் ஹபீபுல்லா அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் வாழ்த்துரை வழங்குவார். அஸ்ஸலாமு அலைக்கும்.
மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவரும் நமது பள்ளியினுடைய மொத்தவளையுமான ஹாஜி முகமது அனீப் அவர்களே, பள்ளியினுடைய செயலாளர் அக்பர் அலி அவர்களே, பள்ளியினுடைய அனைத்து நிர்வாகிகளே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு மகளாரிலிருந்து இங்கே வருகக்கூடிய பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நமது பள்ளியில் இந்த நடைபெறக்கூடிய இந்த முப்பெரு விழாவில் தற்பொழுது இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே அடிக்கல் நாட்டுவதற்கு வருகக்கூடிய திரு மூலான மௌலவி அல்காஜ் ஆபீஸ் கலிபுல்லாஜத் அவர்கள் வருகிறார்கள். அவருடைய முன்னிலையே இந்த அடிக்கல் நாட்டு விழா மிக சிறப்பாக கொடுத்து உங்கள் முன்னிலையில் நடைபெற இருக்கிறது. நம்முடைய மகல்லாவில் நீண்ட காலமாக ஒரு மதரசாவும் அதை சார்ந்த ஒரு சிறிய ஒரு ஹாலும் பள்ளிக்கு தேவையான ஒரு இடமே ஏற்படுத்த வேண்டும் என்று தற்போதுள்ள நிர்வாகிகள் மிக இது ஒரு முக்கியமான ஒரு இந்த பணியை இவர்கள் இந்த பணியில் இருக்கும் பொழுது செய்ய வேண்டும் என்று மீண்டும் இவர்களையே தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பணியை சிறப்பாக அவர் செய்ய வேண்டும் என்று அவர்களிடத்திலிருந்து பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணிக்காக வேண்டி நாம் அனைவரும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். உடலாலும் பொருளாலும் சேவையாலும் தங்களை அவரவர் முடிந்த அளவுக்கு இந்த ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் இங்கே மிக பிரமாண்டமான ஒரு கட்டிடம் எழும்பு இருக்கிறது. அதன் மூலமாக வரும் காலத்தில் எதிர்வரும் காலத்தில் இங்கே பெண்களுக்கு என்று மதரசாவை மிக சிறப்பாக இன்னும் நன்றாக நடத்த முடியும். பகல் காலங்களிலே மதரசாவை இங்கே நடத்த முடியும். இன்னும் தையல் பயிற்சி, கம்ப்யூட்டர் பயிற்சி, இன்னும் பெண்களுக்கு தேவையான அனைத்து விதமான பயிற்சிகள், வாழ்வியல் முன்னேற்றமான கல்வியை சார்ந்த விஷயங்களை எல்லாம் இங்கே கொண்டு வர இருக்கிறார்கள். அதற்காக இந்த இடம் மிக முக்கியமாக ஒரு பயன்படக்கூடியதாக இருக்கிறது. அதற்காக இந்த நிர்வாகிகளை நாம் பாராட்டுகிறோம். அதே போல் இந்த நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்பட்டவென்று இங்கே ஒரு கோரிக்கை தேர்ந்தெடுக்கப்பட்டவென்று ஒரு கோரிக்கை வைத்தோம். குறிப்பாக காட்டூர் கபிரஸ்தான் பள்ளியிலே ஐவேளை தொழுகை நடத்த வேண்டும் என்று அவரிடத்தில் வேண்டுகோள் வைத்தோம். அதை ஏற்று அங்கே இப்போ சிறப்பான முறையில் தொழுகையும் சிம்மா தொழுகையும் சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது. தற்பொழுது அங்கே சுற்றுச்சுவருடைய பணிக்கான ஆயத்தமான வேலைகளும் தற்பொழுது துவங்க இருக்கிறது. அந்த இப்போ அந்த பணிகளையும் இந்த நிர்வாகிகள் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். வரும் காலத்தில் இந்த இடத்துல பல்வேறு நல்ல ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கட்டணம் எழும்பி அதன் மூலியமாக இந்த இஸ்லாமிய மார்க்க பிரச்சார பணிகளும் பெண்களுக்கான பயன்தரும் கல்விகளும் மருத்துவ விஷயங்களும் ஏனைய கல்வி விஷயங்களும் வாழ்வியல் விஷயங்களும் இங்கே நடைபெறுவதற்கு இங்கே மிக சிறப்பாக நடைபெறுவதற்காக வேண்டி இந்த திட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதற்காக அவரை மனதார பாராட்டுகிறோம். இந்த விழா சிறப்பாக நடைபெற வாழ்த்துகிறோம். இவர் எடுத்திருக்கிற பணி வெற்றி பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி துவா செய்வதாக எனக்கு வாய்ப்படுத்துவதற்காக நன்றி தெரிவித்து துவா செய்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். நமது பெரியவள்ளியின் நீண்டகால இமாம் ஹசரத் பெருந்தகை அவர்களை இம்முப்பெரும் விழாவுக்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்காக மேட்டுப்பாளையம் ஐக்கிய ஜமாத் பேரவையினுடைய தலைவர் ஹாஜி ஏஜி முகமது ஷரீப் ஹாஜியார் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம்.
بسم الله الرحمن الرحيم அகலத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற வல்ல ரகுமானுக்கே வான்புகள் அனைத்தும் யாரை படைத்திராவிட்டால் இந்த உலகத்தை படைத்திருக்க மாட்டானோ அப்பேற்பட்ட உத்தம நபி சத்திய நபி இறுதி நபி மக்காமுன் முனிவரும் அஷ்ரஃபுல் ஹல்க் தாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தபு தாபியன்கள் அவலியாக்கள் அன்பியாக்கள் குறிப்பாக நாதாக்கள் இங்கு வீட்டிற்கும் இமாம்கள் நம் அனைவர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சலாமும் நின்று நிலவட்டமாக அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு இந்த இனிமையான நேரத்திலே மாலை பொழுதிலே நாமெல்லாம் ஒன்று கூடியதின் நோக்கம் இபாதத் இபாதத் என்ற ஒரு முறையிலே நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம் முதலில் நம்மை ஒன்று கூட்டிய வல்ல ரஹ்மானுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை இபாதத் ஒன்றுதான் மிக முக்கியமாக இருக்கின்றது நாம் வாழும் காலங்களிலே இறைவன் நமக்கு போதித்துக் கொடுத்த ஒவ்வொரு காரியங்களும் இபாதத் என்ற முறையிலேயே நம் வாழ்நாளை கழிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நாம் எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டோமோ அந்த நோக்கம் நிறைவேறும் இந்த உலகம் சதமானதல்ல இந்த உலகத்தில் பிறந்தவர் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக மரணித்தே தீர வேண்டும் அந்த முறையிலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் இங்கே நாம் கூடியதின் நோக்கமும் ஒரு இபாதத்தின் காரியம்தான் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் காலையிலிருந்து மாலை வரை நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் வல்ல ரஹ்மானை நினைக்காமல் நாம் எந்த காரியத்தையும் செய்யப்போவதில்லை அப்படி இருக்க இந்த நிர்வாகம் மிக அற்புதமான முறையிலே ஒரு மதரசாவை இங்கு எழுப்புவதற்காக அடிக்கட்டு நாட்டு விழா என்ற கூட்டத்தை இங்கே நமக்கு கூட்டியிருக்கின்றார்கள் இங்கு மதரசா உருவாவதும் விவாதத்திற்காகத்தான் இந்த மதரசாவின் மூலியமாக மார்க்க கல்விகளை போதிப்பதற்காகவும் மார்க்க சமுதாயத்துடைய அனைத்து நற்காரியங்களையும் இங்கிருந்து செய்ய வேண்டும் என்று இந்த நிர்வாகஸ்தர்கள் எத்தனையோ திட்டங்களை தீட்டியதன் காரணமாக இந்த சிறப்பான இந்த மதரசாவை உருவாக்க வேண்டும் என்று பல நாட்களாக அவர்கள் சிந்தித்து ஒவ்வொருவரிடத்திலும் மசூரால் செய்து இந்த நிறுவனத்தை இன்று தொடங்குவதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம் இந்த விழா முப்பேர் விழாவாக எடுப்பதற்கு காரணம் எங்குமே நடைபெற்று இராத ஒரு இந்த மாதிரியான அடிக்கல் நாட்டு விழாவிலே முப்பேர் விழா என்று எடுத்து அதிலே உயிரிலும் மேலான நமது நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீலாது பெருவிழாவையும் நடத்துகின்றார்கள் என்றால் இது உண்மையிலேயே பெருமைக்குரியதாக இருக்கின்றது நமது நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித்தந்த அந்த உத்தம வழியிலே சத்திய வழியிலே நாம் கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதற்காக இந்த அடிக்கல் நாட்டு விழாவிலும் கபிர்ஸ்தானுடைய சுவர் எழுப்புவதிலும் இந்த உயிரில் மேலான நமது நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி ஞாபகம் ஊட்டுவதற்காகவே இந்த அற்புத விழாவை முப்பெரும் விழாவாக எடுத்திருக்கின்றார்கள் உலகம் நம் படைக்கப்பட்டது நாம் ஒவ்வொன்று இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்துமே நமக்கு பயன்படுத்துவதற்காகத்தான் இறைவன் படைத்திருக்கின்றான் அந்த மாதிரியாக இருக்கின்ற காலத்திலே நாம் இந்த உலகத்திலே என்ன செய்தோம் எப்படி செய்தோம் எப்படி வாழ்கின்றோம் என்பது முக்கியமல்ல இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமது நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி சென்றிருக்கின்றார்கள் அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன சொல்லி இருக்கானோ அதை நமது நாயகம் காட்டி தந்த வழியிலே நாம் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற விழாக்களை எடுத்திருக்கின்றார்கள் இந்த மதரசாவிலே பயிலும் ஒவ்வொரு குழந்தைகளின் வாழ்க்கை தரமும் முன்னேற வேண்டும் என்பதற்காக இந்த உயர்ந்த நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உலக கல்விகளையும் மாற்றுக் கல்விகளையும் ஒன்றிணைத்து செய்ய வேண்டும் என்ற பல ஆர்வத்தோடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் உலக கல்வியை நாம் இணைப்பதற்கு காரணம் இந்த சமுதாயத்திலே இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியிலே வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் என்று தானோண்டித்தனமாக தன் வாழ்நாளிலே வாழ்க்கையிலே எத்தனையோ நேரங்களை விவாதத்தில் கழிக்காமல்
இது போன்ற காரியங்களிலே கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாணவ செல்வங்களை எல்லாம் தீன் கல்வியோடு மார்க்க கல்வியும் இருந்தால், மார்க்க கல்வியோடு உலக கல்வியும் இருக்க வேண்டும், மார்க்க கல்வி இருந்தால் தான் அவர் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு வாழ்கின்ற காலத்திலே நமது இளைஞர் சமுதாயம் வெறும் வாட்ஸ்அப்பிலும் பேஸ்புக்கிலும் நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுபோன்று திருமணம் முடித்த ஒரு சில நாட்களிலேயே, ஒரு சில வாரங்களிலேயே, ஒரு சில மாதங்களிலேயே இப்படி சிறியவர் மட்டுமல்ல, இரண்டு குழந்தை மூன்று குழந்தை பெற்றெடுத்தவர்கள் கூட இன்றைக்கு சொல்வதற்கு வாய்ப்புகின்றது. தலாக் என்ற முறையை சர்வசாதாரணமாக கடைகளிலே ஏதாவது தீனியை வாங்கி தின்பது போல தலாக் என்பதும் குழாய் என்பதும் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் சரிப்படுத்த வேண்டும் என்றால் இது போன்ற மார்க்க கூடங்களை உருவாக்கி அந்த மார்க்க கூடங்கள் வழியாக நாம் திருமணம் நடந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நாம் அவர்களுக்கு வாழ்வியல் எப்படி, சமுதாயத்திலே எப்படி வாழ வேண்டும், கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்பதை எல்லாம் போதிக்க வேண்டும் என்று இந்த மதரசாவின் மூலமாக இவர்கள் தீர்மானித்திருக்கின்றார்கள். திருமணம் முடித்து அவர்கள் எப்படி இது போன்ற காரியங்களை செய்கின்றார்கள் என்பது தெரியவில்லை. சாதாரணமாக தன் மகளை தன் மாமியார் மாமனார் எப்படி பார்க்கின்றார்களோ அதை போன்று தன் மருமகளை பார்ப்பதில்லை. அதே போன்றுதான் தன் மகளை பார்ப்பது போல் மருமகளை பார்ப்பதில்லை. இப்படியாக ஒரு குடும்பங்களை எடுத்துக்கொண்டால் அதிகமான தலாக் பிரச்சனை மேட்டுப்பாளையம் கோயம் மாவட்டத்திலே அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றது. அதுபோன்று இங்கு நடக்கவிருக்கின்ற திருமணங்களை எல்லாம் இங்கு புறக்கணிக்கின்றது. வெளியூர்களிலே சென்று தவறான முறையிலே ஏதாவது ஒரு ரெக்கார்டை எடுத்து திருமணம் முடித்துக் கொண்டு இங்கு வந்து வாழ்கின்றார்கள். இப்படியாக எண்ணற்ற பிரச்சனைகள் சமுதாயத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் சீர்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. உலமா பெருமக்களாகிய அவர்கள் ஒவ்வொரு நேரங்களிலும் ஜும்மா மேடைகளிலும் இதை போன்ற கணவன் மனைவி வாழ்க்கையை பற்றி எடுத்து உரைத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு இந்த சமுதாயம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். சமுதாயம் ஒற்றுமையாக இருந்தால்தான் வாழ்நாளிலே வெற்றி அடைய முடியும். நாம் பிரிந்து கிடந்தோம் என்றால் வாழ்நாளில் வெற்றி அடைய முடியாது. ஏனோதானா என்று வாழாமல் சமுதாயம் பல பிரிவுகளாக பிரிந்து கிடக்காமல் வருகின்ற காலங்களிலே நாம் ஒற்றுமையாக இருந்து இந்த சமுதாயத்தை சீர்திருத்தி சமுதாய நல்ல போக்கிலே நாமெல்லாம் வாழ வேண்டும் என்று இந்த அரிய நேரத்திலே கேட்டுக்கொண்டு இந்த வயலுக்கு வாய்ப்படுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. யா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சிறப்புரையை கேட்டதை போன்று எங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய நீங்கள் கொடுக்குகின்ற உத்வேகம், நீங்கள் எங்களுக்கு காட்டுகின்ற வழிகாட்டுதல்களின் அடிப்படையிலே எங்களுடைய மகல்லா மிக சிறந்து விளங்குவதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. அதற்கு உங்களுடைய நம்முடைய ஊரினுடைய அனைத்து பள்ளிவாசல்கள் ஐக்கிய ஜமாத்தினுடைய ஒத்துழைப்புகளை நாங்கள் நாடுகின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இந்த முயற்சியை மென்மேலும் வலுவானதாக ஆக்கி தருவானாக. ஆமீன். அன்பானவர்களே, அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்காக மேட்டுப்பாளையம் வட்டார ஜமாத்து உலமா சபையினுடைய தலைவர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஏ கே முகமது ஹாஷிம் சிராஜி ஹசரத் பெருந்தகை அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد بسم الله الرحمن الرحيم وأحسن كما أحسن الله إليك صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إذا مات الإنسان انقطع عنه عمله إلا من ثلاث صدقة جارية أو علم ينتفع به அவ் வடதின் சாலியின் எதுகுலகு அவ கமாக்கால அவ கதாக்காரே சலாத்து வசலா. அளவற்ற அல்லாலும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லா வல்ல இறைவனின் திருப்பெயர் கொண்டு எனது வார்த்தைகளை தொடங்குகின்றேன்.
அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் அருளால் நாம் இன்றைக்கு ஒரு மிப்பெரும் முப்பெரும் விழாவிலே அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த முப்பெரும் விழாவிலே ஒன்றுதான் மதரசா நூருல் ஹுதா அடிக்கல் நாட்டு விழா என்று ஒன்று. மதரசா என்றாலே நமக்கு முன்னால் பேசிய ஐக்கிய ஜமாத்தினுடைய தலைவர் ஆதியார் அவர்கள் குறிப்பிட்டார்கள், மிக பெரும் ஒரு நன்மையான காரியம் என்பதை குறிப்பிட்டு சொன்னார்கள். இதுதான் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான அம்சமாக விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மார்க்கத்தினுடைய ஞானம், மார்க்கத்தினுடைய விஷயத்தை யார் தெரியவில்லையோ அவர்களை அறிவியினர்கள் என்று நமக்கு சொல்லித் தருவார்கள் என்பது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கைக்குண்டான விஷயங்களை தெரியாமல் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை தான் இன்றைய தினத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. மார்க்க ஞானம், குர்ஆன் ஹதீஸ் சரித்திரங்களை, சரியத்தினுடைய விஷயங்களை யார் ஓரளவுக்காவது தெரிந்திருக்கின்றார்களோ அவர்கள் தடம்பரலாமல் அல்லாஹ்வை பயந்த நல்லடியார்களாக இருப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஏனென்றால் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான், இன்னமா யக்ஷல்லா மின் இபாதில் உலமா, அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய அடியார்களிலே உலமாக்கள் தான் என்று ஒரு ஆயத்திலே நமக்கு சொல்லித்தரப்படும். அப்படி என்றால் அந்த இல்மை தெரிந்தவர்கள் தான் அல்லாஹ்வை முழுமையாக பயந்து நடக்க முடியும் என்பதை அல்லாஹ் இதன் மூலமாக நமக்கு விளக்குகின்றான். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால்தான் கல்வியே கிடைக்கும் என்பதும் கூட மற்றொரு ஆயத்தினை அல்லாஹ் சொல்லித் தருவான். ஆக இப்படியெல்லாம் கல்வியினுடைய, குர்ஆனுடைய, சரீஅத்துடைய கல்வி என்பது மிக அவசியத்திலும் மிக அவசியமான இன்றைய காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். நாம் எத்தனையோ பாஷைகளை படிக்கின்றோம், எத்தனையோ கல்விகளை படிக்கின்றோம், ஆனால் அந்த குர்ஆனை நம்மிலே எத்தனை நபர்கள் கற்றிருக்கின்றார் என்பதை இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அதனால்தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே நமக்கு சொல்வார்கள், மனிதன் இறந்துவிட்டால் அனைத்து அமல்களும் அவனை விட்டு துண்டிக்கப்பட்டு விடுகின்றது. மனிதன் இந்த உலகத்திலே இருந்து மரணித்து சென்று விட்டால் அவனுடைய அமல்கள் எல்லாம் அத்தோடு முடிக்கப்பட்டு விடுகின்றது என்று சொல்லிவிட்டு மூன்று விஷயத்தை சொல்வார்கள். ஒன்று, சதக்கத்துல் ஜாரியா, நிரந்தரமாக நடைபெறக்கூடிய தான தர்மங்கள். அப்படி என்றால் அதற்கு விளக்கங்கள் நமக்கு மார்க்கறிஞர்கள் சொல்லித் தருவார்கள். பள்ளிவாசலை நிர்மாணம் செய்து அதை பராமரிப்பது, அதுபோன்று மதரசாக்கள், பொது ஸ்தாபனங்கள், இவைகளெல்லாம் செயல்படுவதற்கு அவர்கள் தங்களுடைய பங்காக, காசாக, உடலாக எவையெல்லாம் அவர்கள் அதிலே செலவழித்திருக்கின்றார்களோ அதனுடைய நன்மைகள் எல்லாம் அவருடைய மரணத்திற்கு பின்பும் அவரை வந்து சேரும் என்று சொல்வார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதன் இறந்துவிட்டான், அவனுடைய அமல்கள் எல்லாம் அத்தோடு முடிக்கப்பட்டு விடுகின்றது, ஆனால் அவன் வாழ்நாளிலே மூன்று காரியங்கள் செய்திருந்தால் அவைகள் அவனுக்கு அந்த மரணத்திற்கு பின்பும் அந்த நன்மைகள் வந்து கொண்டிருக்கும். அதிலே ஒன்றுதான் சதகத்துல் ஜாரியா என்று சொல்லக்கூடிய நிரந்தரமாக நடைபெறக்கூடிய தர்மம், பள்ளிவாசல்களை ஏற்படுத்துவது, மதரசாக்களை ஏற்படுத்துவது, பொதுமக்களுக்கு உண்டான தேவைகள், தண்ணீர், அதே போன்று நிழல் கொடைகள், இவைகளெல்லாம் எத்தனை விஷயங்கள் இருக்கின்றதோ அவைகளெல்லாம் அதிலே அடங்கும். அவைகள் மூலமாக அந்த நன்மைகள் அவர் மரணித்த பின்பும் அவர்களுக்கு வந்து சேரும். இரண்டாவது, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், இல்மின் இன்தஃபஉ பிஹி, பிரயோஜனம் தரக்கூடிய கல்வி,
பிரயோஜனம் தரக்கூடிய கல்வி எது என்றால் அது உலகத்தினுடைய கல்வி என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. சில நேரத்திலே அது அவசியமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதிகமாக நமக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்லக்கூடியது மார்க்கத்தினுடைய கல்வியைத்தான் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். ஆனால் அவர் கல்வி கட்டிருக்கின்றார், அவர் அமல் செய்வது மட்டுமல்ல, அந்த கல்வி அவருக்கு பின்பும் அதனுடைய பிரச்சாரங்கள், கல்வி ஸ்தாபனங்கள், அதனுடைய மாணவர்கள், உஸ்தாதுகள் தன்னுடைய செயல்பாட்டை அமலாக செய்யக்கூடிய அந்த விஷயங்கள், கல்வி கற்றுக்கக்கூடிய அந்த நிலைகள், அதனுடைய நன்மைகள் எல்லாம் அவர் இறந்த பின்பும் அவரை வந்து சேரும். ஆனால் பிரயோஜனம் தரக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும். நாம் கற்றோம், பிறருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த கற்றுக் கொடுப்பதன் மூலமாக அவர்களும் பயன்பெறுகின்றார்கள், அதற்கு பின்பு அவர்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். இப்படி தொண்டு தொட்டு தொடர்ந்து நடைபெறக்கூடிய அந்த கல்வியினுடைய சேவைகள். மூன்றாவதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், அவ்வளதின் சாலிகின் எது உலகு, தன்னுடைய சாலிகான குழந்தை தன்னுடைய பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய துவா, தன்னுடைய சாலிகான குழந்தைகள் பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய துவா, இதனுடைய பிரதிபலிப்பும் நாளை அவர் இறந்த பின்பும் அவர்களுக்கு வந்து சேரும் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லித் தருகின்றார்கள். ஆனால் அந்த மூன்று விஷயமுமே இந்த மதரசாக்கள் மூலமாக ஏற்படும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த மதரசாக்கள், இது போன்ற மதரசாக்கள் மூலமாகத்தான் இந்த மூன்று விஷயங்களும் நடைபெறக்கூடிய விஷயங்களாக, காரியங்களாக இருக்கின்றது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அந்த ஒரு சூழ்நிலைகளை, அந்த ஒரு முயற்சிகளை நம்முடைய இந்த காட்டூர் ஜமாத் அதை முயற்சி எடுத்திருக்கின்றார் என்றால், மதரசா இருக்கின்றது, இன்னும் மேலும் மேலும் குழந்தைகளை சேர்த்து மேலும் அவர்களுக்கு கல்வியை அதிகப்படுத்தி தர வேண்டும், இன்னும் கற்காத எத்தனையோ நபர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கும் சொல்லித்தர வேண்டும், பெண்களா இருக்கின்றார்கள், இப்படி எத்தனையோ விஷயங்கள் அந்த கல்வியை போதிக்கக்கூடிய இந்த ஸ்தாபனத்தை ஏற்படுத்துவதற்காக அதனுடைய அடிக்கல் நாட்டு விழாவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் என்றால் அது ஒரு மிகப்பெரும், ஒரு மிக பிரயோஜனம் தரக்கூடிய, நன்மை தரக்கூடிய விஷயமா இருக்கின்றது என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே அந்த அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தந்த இந்த காட்டூர் ஜமாத் அவர்களுக்கு நாம் ஆயிரம் ஆயிரம் நன்றிகள் கூறுவது மட்டுமல்ல, அவர்களுக்கு துவாவும் நாம் செய்ய வேண்டும். அவர்கள் இதிலே ஆர்வம் காட்டி மென்மேலும் இது போன்ற காரியத்தை அதிகமாக செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும் என்பது மட்டுமல்ல, அவர்கள் கேட்கக்கூடிய நேரத்திலே நம்மால் முடிந்த அளவுக்கு நம்முடைய உதவிகளையும் அவர்களுக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அதைத்தான் அல்லாஹ் ஒரு ஆயத்திலே சொல்வான், அல்லாஹ் உமக்கு எப்படி உபகாரம் செய்திருக்கின்றானோ அது போன்று நீ மற்றவர்களுக்கும் உபகாரம் செய் என்று அல்லாஹ் சொல்வான். அதே போன்று வான்பிக்கும் இம்மா ரசுக்கனாக்கும் என்பதெல்லாம் நாம் பல நேரத்திலே கேள்விப்பட்டிருக்கின்றோம், அறிந்திருக்கின்றோம். அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேமத்துகளை நாம் செலவு செய்வது மட்டுமல்ல, நாம் இது போன்ற பொது ஸ்தாபனங்களுக்கும் செலவு செய்ய நாம் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நமக்கு இந்த உலகத்தை விட்டு மறைந்தாலும் அதனுடைய நன்மைகள் நம்மை வந்து சேரும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆக அப்படிப்பட்ட நல்ல அந்த பணிகளை இந்த மஹல்லா வாசிகளும் மற்றவர்களும் முயற்சி செய்து இந்த ஸ்தாபனத்தை ஏற்படுத்த இருக்கின்றார்கள். நாம் அதற்குண்டான உதவி உபகாரம் செய்யக்கூடியவளா இருக்க வேண்டும். அப்படி உதவி உபகாரங்கள் செய்து நாமும் நன்மைகளிலே பங்கேற்றக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஹஜரத் அவர்கள் மார்க்க கல்வியினுடைய மேன்மை, அதனுடைய பலாபலன்கள், ஒரு மதரசா நிறுவப்படுகின்றதென்றால் அதன் மூலம் ஏற்படுகின்ற வளர்ச்சிகள் அனைத்தையும் குறிப்பிட்டு நல்லதொரு வாழ்த்துறை வழங்கினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக நம்முடைய காட்டூர் சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவாசலின் மதரசா நூருல் ஹுதா
மதரசாவினுடைய அடிக்கல் நாட்டு விழா இப்பொழுது நடைபெறுகின்றது. இந்த மதரசாவினுடைய அடிக்கல் நாட்டை நம்முடைய ஊரின் பெரியநம்பிவாசனின் நீண்டகால இமாமும் நமதூரின் மிக மூத்த ஆலிமுமான மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாத் தி ஹலிஃபுல்லா ஃபாசில் பாக்கவி ஹசரத் பெருந்தகை அவர்கள் கட்டிட அடிக்கல் நாட்டி சிறப்பான துவாவை செய்வார்கள்.